என்ன வண்டி பார்த்துருங்க பார்த்துருங்க, டாடா போல்ட் பார்த்துருங்க. மாடல் பார்த்தீங்கன்னா 2016 ரெண்டே ஓனர் கண்டிஷன் இருங்க. லோ கிலோமீட்டர் ஓனர் 49,000 கிலோமீட்டர் ஓடுக்கு. ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ வந்துருது, டச் ஸ்க்ரீன் வந்துருதுங்க. நாங்கள் என்ன கோட் பண்ணிருக்கோம் பார்த்தீங்கன்னா வெறும் 125,000 கோட் பண்ணிருங்க. இன்னைக்கு மார்க்கெட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெளியில் பார்த்தா 2,00,000 கேட்பாங்க, நம்ம அவ்வளோலாம் கேட்கல. இந்த வண்டி பார்த்தீங்க வெறும் 165,000, அதுவுமே பிக்சர் கட்ட வேண்டிய முன்பணம் பார்த்தீங்கன்னா வெறும் 40,000 எடுங்க. இந்த வண்டி அவங்க வீடு சொந்தமாக எடுத்துருப்போம். அதுக்காக வெளியில் விசாரிச்சு பார்த்தீங்கன்னா 2,00,000 சொல்லுவாங்க, நம்ம அவ்வளோலாம் சொல்ல 180, அதுவும் இல்லைங்க 175,000, அதுவுமே பிக்சர் கிடையாது. நேசிபிள் தாங்க, நேரில் வாங்க அனுசரிச்சு கொடுத்துடலாம். சரிங்களா, வெறும் 30,000 எடுங்க. இந்த வண்டி அவங்க வீடு சொந்தமாக எடுத்துருப்போங்க. ஹாய் வர்ஸ், நம்ம எங்கே இருக்கு பார்த்தா திருப்பூர் ஜிஹிகாஸ் இருக்குங்க. நம்ம கரண்ட் லொக்கேஷன் பார்த்துட்டீங்களா, திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மங்கள ரோடு பாரப்பாளையம், பாரப்பாளையத்துக்கு பக்கத்தில் பார்த்துட்டீங்களா எம்பிஎஸ் தேட்டர். எம்பிஎஸ் தேட்டருக்கு ஆப்போசிட் நம்ம நிறுவனம் இருக்குங்க. நம்ம நிறுவனம் ஒரே இடத்துல ஒரு 15 வருஷமாக இயங்கிட்டு இருக்குங்க. நம்மகிட்ட லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரை இருங்க. வண்டி இப்போ பார்த்தீங்கன்னா 125,000 9,00,000 வரைக்கும் வண்டி இருங்க. இப்போ வீடியோக்குள்ளே ஒவ்வொரு வண்டியாக காமிக்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் வர்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தா திருப்பூர் ஜிஹிகாஸ் இருக்குங்க. இப்போ என்ன வண்டி பார்க்குறோம் பார்த்துட்டாங்க, ஹோண்டா ஜாஸ் பார்த்துட்டு இருக்கிறங்க. வண்டி முதல் பாடி லைன் பாருங்க, பக்கா குவாலிட்டியில் இருக்குங்க. டயர் பயன் பார்த்தீங்கன்னா நாலுமே ஆவரேஜாக ஒரு 50% வருங்க. உள்ள இண்டியல் காமிச்சிருங்க, பெட்ரோல் வேரியன்ட் வண்டி, டாப் அண்ட் மாடல் ஜாஸில், டாப் அண்ட் மாடல் உள்ள இண்டியல் காமிச்சிருங்க. சீட் கவர்லாம் பார்த்துக்கலாம், இன்னும் கம்பெனி சீட் கவர் அப்படியே இருக்குது. அப்படியே ஃப்ரெண்டில் பார்த்துங்க, ஏசி வந்துடுது, பவர் ஸ்டேரிங் வந்துடுதுங்க, பவர் விண்டோ வந்துடுது, கம்பெனி மியூசிக் சிஸ்டம் வந்துடுதுங்க, 12 ஏர்பேக் வந்துடுது. இதனுடைய மாடல் பார்த்தீங்கன்னா 2015 சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குங்க. லோ கிலோமீட்டர் ஓடின வண்டி, வெறும் 40,000 கிலோமீட்டர் ஓடுக்கு ஒரே ஓனர் சிங்கிள் ஓனருங்க. இதனுடைய பிரைஸ் பார்த்துட்டீங்களா வெறும் 475,000 கோட் பண்ணியிருக்கு, அதுவுமே பிக்சர் கிடையாது, நெகசிபிள் தாங்க. இதே சிவில் கரெக்டாக இருந்தால், ப்ரொஃபைல் கரெக்டாக இருந்தால் நீங்கள் கட்ட வேண்டிய முன்பணம் பார்த்தீங்கன்னா வெறும் 40,000 எடுங்க. இந்த வண்டி அவங்க வீடு சொந்தமாக எடுத்துருப்போங்க. இப்போ என்ன வண்டி பார்க்குற மாதிரி மஹேந்திராவில் KUV100 பார்த்துட்டு இருக்கிறேங்க. 2019 சிங்கிள் ஓனர் கண்டிஷனுங்க. முதல் பாடி லைன் காமிச்சிருங்க, எந்த ஒரு அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது. கம்பெனி பெயிண்டிங் கூட பஞ்சிங் கூட இன்னும் கலையாமல் இருக்குதுங்க. டயர் பயன் பார்த்தீங்கன்னா நாலுமே ஆவரேஜாக ஒரு 70% இருக்குங்க. டீசல் வேரியன்ட் வண்டி உள்ள அப்படி இன்டீரியல் காமிச்சிருங்க, லெதர் சீட் கவர் போட்டுருக்குறாங்க. அப்படியே பின்னாடி பார்த்துருங்க, ஏசி வந்துடுது, பவர் ஸ்டேரிங் வந்துடுது, பவர் விண்டோ வந்துடுது, 2 ஏர்பேக் வந்துடுதுங்க, 6 சீட்டட் வண்டி. 2019 சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குங்க. இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 475,000 கோட் பண்ணிருக்கீங்க, அதுவுமே பிக்சர் கிடையாது, நேசிபிள் தாங்க. இதே சிபில் கரெக்டாக இருந்துச்சு அந்த வண்டி பார்த்தா லோன் பார்த்தீங்களா வெறும் 30,000 எடுங்க. இந்த வண்டி அவங்க வீடு சொந்தமாக எடுத்துருப்போங்க. இப்போ என்ன வண்டி பார்க்குற பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் பார்த்துட்டு இருக்குங்க. டீசல் வேரியன்ட் வண்டிங்க, வண்டி பார்த்தீங்கன்னா பக்கா கோட்டில் இருக்குது. நம்பர் பார்த்தீங்கன்னா லோக்கல் நம்பர், திருப்பூர் நம்பருங்க. டீசல் வேரியன்ட், டயர் பயன் பார்த்தீங்கன்னா நாலுமே ஆவரேஜ் ஒரு 80% இருக்குங்க. உள்ள இன்டீரியல் காமிச்சிருங்க, சீட் கவர் லெதர் சீட் கவர் பார்த்தா நியூ சீட் கவர் மாற்றிருக்கிறாங்க. ஃப்ரண்டில் பார்த்துருங்க, ஏசி வந்துடுது, பவர் ஸ்டேரிங் வந்துடுது, பவர் விண்டோ வந்துடுதுங்க, டச் ஸ்க்ரீன் செட் வந்துடுது, ஏசிலாம் ஃபுல் கூலிங்கில் இருக்குது. இதனுடைய மாடல் பார்த்தீங்கன்னா 2012 ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்குங்க. இதனுடைய பிரைஸ் பார்த்துட்டீங்களா நம்ம என்ன கோட் பண்ணியிருக்கோம் வெறும் 4,00,000 கோட் பண்ணியிருக்கோம், அதுவும் பிக்சர் கிடையாது, நேசிபிள் தாங்க. இதுக்கு சிவில் கரெக்டாக இருந்துச்சுன்னா பார்த்துங்க 3,50,000 லோன் வாங்கி கொடுத்தா நீங்கள் கட்ட வேண்டியது வெறும் 75,000 எடுங்க. இந்த வண்டி உங்கள் வீட்டு சொந்தமாக எடுத்துருப்போங்க. என்ன வண்டி பார்த்துட்டு இருக்கோம், ஹோண்டாயில் வந்து i10 பார்த்துட்டு இருக்கிறாங்க. மாடல் பார்த்தீங்கன்னா 2009 ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்குங்க. முதல் பாடி லைன் பார்த்திங்க பக்கா குவாலிட்டியில் இருக்கும். டயர் பயன் பார்த்தீங்க ஃப்ரெண்டில் நியூ டயர் போடுறாங்க, பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80% இருக்குங்க. அடிபார் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாதுங்க, பெட்ரோல் வேரியண்ட்டு உள்ள அப்படியே இன்டீரியல் காமிச்சிருங்க, பக்கா குவாலிட்டி இருக்கும். அப்படியே ஃப்ரெண்டில் பார்த்துங்க, ஏசி வந்துடுது, பவர் ஸ்டேரிங் வந்து நாலுமே பவர் விண்டோ வந்துடுதுங்க, கம்பெனி மியூசிக் சிஸ்டம் வந்துடுதுங்க. இதனுடைய மாடல் பார்த்தீங்கன்னா 2009 ரெண்டு ஓனர் கண்டிஷனுங்க. எஃப்சி பார்த்தீங்கன்னா 5 வருஷம் இருக்குதுங்க, இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 வருஷம் லைவில் இருக்குதுங்க. இதனுடைய பிரைஸ் என்ன கோட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா வெறும் 2,00,000 கோட் பண்ணியிருக்கேன், அதுவுமே பிக்சர் கிடையாது, நேசிபிள் தாங்க. இதே லோக்கல் கஸ்டமராக இருந்தால் நீங்கள் கட்ட வேண்டியது வெறும் 70,000 கட்டுங்க. இந்த வண்டி உங்கள் வீடு சொந்தமாக எடுத்துருவாங்க. வண்டி பார்த்தீங்கன்னா ஃபோர்டு பிகோ பார்த்துட்டு இருக்கங்க, திருச்சி நம்பர். வண்டி பார்த்துட்டீங்கன்னா பக்கா குவாலிட்டியில் இருக்குங்க. முதல் பாடி எனக்கு காமிச்சிருங்க, டயர் பயன் வேணால் நாலுமே ஆவரேஜ் ஒரு 70% வருங்க. அப்படியே உள்ள இண்டியல் காமிச்சிருங்க, டீசல் வேரியண்ட்டு உள்ள இண்டியல் காமிச்சிருங்க, லெதர் சீட் கவர் போட்டிருக்கிறாங்க. அப்படியே ஃப்ரெண்டில் பார்த்துங்க, ஏசி வந்துடுது, பவர் ஸ்டேரிங் வந்துடுது, பவர் விண்டோ வந்துடுதுங்க, கம்பெனி மியூசிக் சிஸ்டம் வந்துடுதுங்க. மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 to 22 வரைக்கும் கிடைக்கும். இதனுடைய மாடல் பார்த்தீங்கன்னா 2010 ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்குங்க. இதனோட பிரைஸ் என்ன கோட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா வெளியில் விசாரிச்சு பார்த்தீங்கன்னா 2,00,000 சொல்லுவாங்க, நம்ம அவ்வளோலாம் சொல்ல 180, அதுவும் இல்லைங்க 1,75,000, அதுவுமே பிக்சர் கிடையாது, நேசிபிள் தாங்க. நேரில் வாங்க அனுசரிச்சு கொடுத்துடலாம்.
இப்போ என்ன வண்டி பார்க்குறோம்னா மாருதியில் பார்த்துட்டீங்களா, ஆல்டோ பார்த்துட்டு இருக்கிறேங்க. மாடல் பார்த்தீங்கன்னா 2013 முதல் பாடி என்ன பார்த்துங்க பக்கா குவாலிட்டியில் இருக்கும். டயர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா நியூ டயர் போட்டுருக்காங்க. பேக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆஃப் கண்டிஷனில் இருக்குங்க. சீட் கவர் பார்த்துருங்க, அப்படியே ஃப்ரெண்ட்லேயும் காமிச்சிருங்க. ஏசி பவர் ஸ்டேரிங் வந்துடுதுங்க, மியூசிக் சிஸ்டம் கம்பெனி மியூசிக் சிஸ்டம் வந்துடுதுங்க. இதனுடைய மாடல் பார்த்தீங்கன்னா 2013 ரெண்டே ஓனர் கண்டிஷன் இருக்குங்க. இதோட பிரைஸ் என்ன கோட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா 2,30,000 கோட் பண்ணுங்க. இது சிபில் கரெக்டாக இருந்தால் 150,000 லோனே வாங்கிக்கலாம். நீங்கள் கட்ட வேண்டியது பார்த்தீங்கன்னா வேறு 60,000 விட்டுங்க. இந்த வண்டி உங்கள் வீடு சொந்தமாக எடுத்துகிட்டு போங்க. காய் வருஷம் நம்ம எங்கே இருக்கணும் பார்த்தா திருப்பூர் ஜெய காசில் இப்போ என்ன வண்டி பார்க்குற மாதிரி ஃபோர்டு பிகோ பார்த்துட்டு இருக்கிறாங்க. வண்டி பாடி லைன் பார்த்தீங்கன்னா பக்கா குவாலிட்டியில் இருக்குங்க. டயர் பேண்ட் பார்த்தீங்கன்னா 4 ஆவரேஜ் ஒரு 70% இருக்குங்க. ஆல் 4 டயருமே பார்த்துட்டு அலாய் ஆல்ட்ரு போட்டிருக்கிறாங்க. டீசல் வேரியண்ட்டு உள்ள இன்டீரியல் பார்த்தீங்கன்னா சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா பக்கா குவாலிட்டி இருக்குங்க. அப்படியே ஃப்ரெண்டில் பார்த்துங்க, ஏசி வந்துடுது, பவர் ஸ்டேரிங் வந்துடுது, பவர் யூனிட் வந்துடுது, டச் ஸ்க்ரீன் வந்துடுதுங்க, ரிவர்ஸ் கேமரா வந்துடுதுங்க. இதனுடைய மாடல் பார்த்தீங்கன்னா 2012 ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க. இதனுடைய பிரைஸ் என்ன கோட் பண்ணியிருக்கு பார்த்தீங்க வெறும் 210,000 கோட் பண்ணியிருக்கேன். அதுவுமே ஃபிக்ஸட் ரேட் நேசிபிள் தாங்க. இதே லோக்கல் கஸ்டமராக இருந்தால் நீங்கள் கட்ட வேண்டியது 70,000 கட்டுங்க. இந்த வண்டி உங்கள் வீட்டு சொந்தமாக எடுத்துகிட்டு போங்க. டாடா மான்ஸா பார்த்துட்டு இருக்கிறேங்க. வண்டி பார்த்தீங்கன்னா சடான் டைப்பில் வைக்கிலுங்க. வண்டி பக்கா குவாலிட்டியில் இருக்குங்க. மொதல் வண்டி பாடி லைன் பார்த்துருங்க. டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேக் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு 70% இருக்குங்க. உள்ள இன்டீரியல் காமிச்சிருங்க, பெட்ரோல் வேரியண்ட்டு. அப்படியே ஃப்ரண்ட்டில் பார்த்துருங்க, ஏசி வந்துடுது, பவர் ஸ்டேரிங் வந்துடுதுங்க, கம்பெனி மியூசிக் சிஸ்டம் வந்துடுதுங்க. இதனுடைய மாடல் பார்த்தீங்கன்னா 2010 ரெண்டு ஓனர் கண்டிஷனுங்க. இன்றைக்கி மார்க்கெட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெளியில் பார்த்தீங்கன்னா 2,00,000 கேட்பாங்க. நம்ம அவ்வளோலாம் கேட்கல. இந்த வண்டி பார்த்தீங்க வெறும் 165,000 அதுவுமே பிக்சர் நெகசி போல நேரில் வாங்க அனுசரித்து கொடுத்துடலாம். என்ன வண்டி பார்த்துட்டு இருக்கும் ஹூண்டாயில் வந்து ஜிங்கு ஜென்ட்ரோ பார்த்துட்டு இருக்கிறாங்க. வண்டி பாடி லைன் பார்த்தீங்கன்னா பக்கா குவாலிட்டியில் இருக்குங்க. மாடல் பார்த்துட்டீங்கன்னா 2009 மூணு ஓனர் கண்டிஷன் இருக்குங்க. பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜிங்க. டயர் பயன் பார்த்தீங்கன்னா 4 ஆவரேஜாக ஒரு 60% இருக்குங்க. உள்ள இன்டீரியல் காமிச்சிருங்க, லெதர் சீட் கவர் பார்த்தியா மாற்றிருக்கிறாங்க. அப்படியே ஃப்ரெண்ட்லேயும் பார்த்துருங்க, ஏசி வந்துடுது, பவர் ஸ்டீரிங் வந்துடுது, பவர் விண்டோ வந்துடுதுங்க, கம்பெனி மியூசிக் சிஸ்டம் வந்துடுது. இதனுடைய மாடல் பார்த்தீங்கன்னா 2009 மூணு ஓனர் கண்டிஷன், பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜி. எஃப்சி பார்த்தீங்கன்னா 5 லைவில் இருக்குது. இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 லைவில் இருக்குங்க. இதனுடைய பிரைஸ் என்ன கோட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா வெளியில் விசாரிச்சிங்கன்னா 2,00,000 சொல்லுவாங்க. நம்ம அவ்வளோலாம் சொல்ல, வெறும் 175,000 அதுவுமே பிக்சட் ரேட் நேசி போதும் நேரில் வாங்க அனுசரித்து கொடுத்துடலாம். அதனால் சவர்லெட்டில் வந்து ஸ்பார்க் பார்த்துட்டு இருக்காங்க. மாடல் பார்த்தீங்கன்னா 2012 ரெண்டே ஓனர் கண்டிஷன் இருக்குங்க. இதனோட பிரைஸ் பார்த்துட்டுலாங்க என்ன கோட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா வெறும் 125,000 கோட் பண்ணியிருக்கேன். அதுவுமே பிக்சட் ரேட் நேசி போல தாங்க நேரில் வாங்க அனுசரித்து கொடுத்துடலாம். சவர்லெட் பீட் பார்த்துட்டு இருங்க. 2016 ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்குங்க. டீசல் வேரியண்ட்டுங்க. மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20-22 அசால்ட்டாக கிடைக்குங்க. வண்டி பாடி லைன் பக்கா குவாலிட்டி இருங்க. இதனுடைய பிரைஸ் என்ன கோட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா வெறும் 230,000 கோட் பண்ணியிருக்கேன். அதுவும் பிக்சர் ரேட் நேசி போல நேரில் வாங்க அனுசரித்து கொடுத்துடலாம். என்ன வண்டி பார்க்குற மாதிரி டாடா விஸ்டா 2011 ரெண்டு ஓனர் கண்டிஷன் பார்த்துருங்க. இன்ஜின் பார்த்தீங்கன்னா கோட்ராஜெட் இன்ஜின், மைலேஜ் பக்கா குவாலிட்டியாக கிடைக்கும். இதனுடைய பிரைஸ் என்ன கோட் பண்ணிருக்க மாதிரினா வெறும் 190,000 கோட் பண்ணிருங்க. அதுவுமே பிக்சர் ரேட் நேசிபிள் நேரில் வாங்க அனுசரித்து கொடுத்துடலாம். நம்ம என்ன வண்டி பார்த்துருக்கோம் பார்த்தீங்கன்னா டாடா போல்ட் பார்த்துருங்க. மாடல் பார்த்தீங்கன்னா 2016 ரெண்டே ஓனர் கண்டிஷன் இருங்க. லோ கிலோமீட்டர் ஓனர், 49,000 கிலோமீட்டர் ஓடுக்கு. ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ வந்துருது, டச் ஸ்க்ரீன் வந்துருதுங்க. இதனுடைய பிரைஸ் பார்த்துட்டு 330,000 கோட் பண்ணிருக்கோம். அதுவுமே பிக்சர் ரேட் நேசிபிள் நேரில் வாங்க அனுசரித்து கொடுத்துடலாம். இப்போ நம்ம என்ன வண்டி பார்த்தீங்கன்னா மாருதியில் வந்து ஸ்விஃப்ட் பார்த்துட்டு இருக்கிறேங்க. டீசல் வேரியண்ட்டுங்க. மாடல் பார்த்தீங்கன்னா 2014 ரெண்டே ஓனர் கண்டிஷன் இருக்குங்க. இதனுடைய பிரைஸ் என்ன கோட் பண்ணிருக்கோம் பார்த்தா வெறும் 4,5,00,000 கோட் பண்ணிருக்கோம். அதுவுமே பிக்சர் நேசி போது நேரில் வாங்க அனுசரித்து கொடுத்துலாம். நெக்ஸ்ட் என்ன வண்டி பார்க்குற மாதிரி எல்லாருக்கும் ஹோண்டாயில் வெர்னா பார்த்துட்டு இருக்கிறேங்க. 2012 ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்குங்க. டாப் அண்ட் வேரியன்ட், ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏர் பேக் எல்லாமே வந்துருங்க. இதனுடைய பிரைஸ் என்ன கோட் பண்ணிருக்கோம் பார்த்தீங்க வெறும் 350,000 கோட் பண்ணிருக்கோம். அதுவுமே பிக்சர் நேசி போல தாங்க நேரில் வாங்க அனுசரித்து கொடுத்துடலாம். இப்போ நம்ம பார்த்த எல்லா வண்டியும் பார்த்துட்டீங்களா, நம்ம லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் பார்த்துட்டுருக்கிறாங்க. 120,000 9,00,000 வரைக்கும் வண்டி பார்த்துட்டுருக்கிறாங்க. இப்போ வந்து லோ பட்ஜெட் பார்த்தீங்கன்னா லோக்கல் கஸ்டமராக இருந்துச்சுனாக்க வெறும் 30,000-50,000 கட்டுங்க வண்டி கொடுக்குறதுக்குன வண்டி இருக்குதுங்க. இதே வெளியூர் கஸ்டமராக இருந்துச்சுனாக்க சிபில் கரெக்டாக இருந்துச்சுனாக்க வெறும் 30,000-50,000 கட்டுனு வண்டி எடுக்கிறதுக்குண்டான இதுவும் சொல்லியிருக்கிறேங்க. தமிழ்நாடு ஆளவர் தமிழ்நாடு முழுசு நம்ம லோனும் பண்ணி கொடுத்துடலாங்க. இப்போ நம்ம வீடியோவில் பார்த்த வண்டியை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்க கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க, விசிட் பண்ணி பாருங்கள். வண்டியோட போங்க.